தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டத்தைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி திருநெல்வேலி மாவட்டம் பிராஞ்சேரியில் உள்ள தனது குலதெய்வ கோவிலுக்கு சென்றுவிட்டு காலை வீடு திரும்பிக் கொண்டிருந்துள்ளார். அப்போது ஸ்ரீ வைகுண்டம் அருகே உள்ள கருங்குளம் குளத்துக்கரை பகுதியில் வந்து கொண்டிருந்த போது திடீரென்று தூங்கியுள்ளார். இதனால் கார் அருகில் இருந்த குளத்தில் பாய்ந்தது. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் காரில் சிக்கியிருந்த கிருஷ்ணமூர்த்தி மற்றும் அவரது மனைவி மூன்று குழந்தைகள் உள்பட ஆறு பேரையும் பத்திரமாக மீட்டனர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்சி மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கலைப்பிரிவு நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் கலைப்பிரிவில் மாநில தலைவர் சந்திரசேகரன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியில் கலைப்பிரிவு சார்பில் அதிக அளவில் உறுப்பினர்களை சேர்ப்பது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டதுடன் தொடர்ந்து பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் சந்திரசேகரன் எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து பாஜகவை வீழ்த்த காங்கிரசுடன் இணைந்து பணியாற்ற வேண்டும், அப்போதுதான் 2024 தேர்தலில் பாஜகவை வீழ்த்த முடியும் என கூறினார். திறக்கப்படாமல் இருக்கும் நடிகர் திலகம் சிவாஜி அவர்களுடைய சிலையை திறப்பதற்கான முயற்சியை மேற்கொள்வது, அதற்காக உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு கே என் நேரு அவர்களை ஏற்கனவே சந்தித்து பேசியிருக்கிறோம். மீண்டும் உள்ளாட்சித்துறை அமைச்சரை சந்தித்து அந்த சிலை திறப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுவது என்றும், விரைவில் அந்த சிலை திறக்கப்படுவதற்கான அனைத்து முயற்சிகளிலும் காங்கிரஸ் கலைப்பிரிவு ஈடுபடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். செங்கல்பட்டு மாவட்டம் காவல் நிலையங்களில் பதிவு செய்யப்பட்ட செல்போன் பறிப்பு மற்றும் செல்போன் காணாமல் போன வழக்குகளை விரைந்து முடிக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்தன் உத்தரவுப்படி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. காவல்துறையினர் எடுத்த இந்த சீரிய நடவடிக்கையால் தொலைந்து போன 176 செல்போன்கள் மீட்கப்பட்டு அதன் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்தன், மாவட்ட சைபர் கிரைம் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் பொன்ராமன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் தொடர்வண்டி நிலையம் அருகில் காட்பாடி உழவர் சந்தை செயல்பட்டு வருகிறது. இதனை வேலூர் மாநகராட்சியின் மேயர் சுஜாதா மற்றும் துணை மேயர் சுனில், மாநகராட்சி ஆணையர் அசோக்குமார் ஆகியோர் ஆய்வு செய்தனர். அங்குள்ள விவசாயிகளிடம் மக்களிடமும் குறைகளை கேட்டறிந்தனர். அப்போது உழவர் சந்தையில் கழிவறை மிகவும் பழுதடைந்துள்ளது, மக்கள் நலன் கருதி அதனை இடித்துவிட்டு புதியதாக கட்டித்தரவும் கழிவுநீர் கால்வாய்களை சுத்தமாக வைத்திருக்க எடுத்துரைத்ததுடன் காங்கேயநல்லூர் பகுதியிலும் அதிகாரிகளுடன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். இஸ்லாமிய மாணவிகள் ஹிஜாப் அணிவதற்கு தடை விதித்த கர்நாடக மாநில பாஜக அரசை கண்டித்தும் அந்த அரசுக்கு ஆதரவாக தீர்ப்பளித்த கர்நாடக மாநில உயர்நீதிமன்றத்தை கண்டித்தும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் அமைப்பின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநில மேலாண்மை குழு உறுப்பினர் சபீர் அலி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 200 பெண்கள் உள்பட 500 மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு பாஜக அரசுக்கு எதிராகவும் கர்நாடக உயர்நீதிமன்றத்துக்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பினர். திருவண்ணாமலை மாவட்ட காவல்துறை மற்றும் அருணை மருத்துவக் கல்லூரி இணைந்து நடத்திய போதைப் பொருட்கள் தடுப்பு குறித்த மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதனை திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பின்னர் மாரத்தான் போட்டியில் பங்கேற்ற இளைஞர்களுடன் இணைந்து அவரும் ஓடினார். முன்னதாக போதைப் பொருட்கள் குறித்து விழிப்புணர்வு உறுதிமொழியை திருவண்ணாமலை கூடுதல் ஆட்சியர் பிரதாப் வாசிக்க இளைஞர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே தெற்குக்காடு பகுதியில் உள்ள விவசாய நிலத்தில் இருந்து வினோத்குமாருக்கு சொந்தமான மினி லாரியில் 150 வைக்கோல் கட்டைகளை ஏற்றுக்கொண்டு லாரியின் ஓட்டுநர் சுரேஷ் என்பவர் ஆத்தூர் நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது கருப்பண்ணன் கோவில் அருகே சென்று கொண்டிருந்த மினி லாரியின் வைக்கோல் கட்டைகள் அப்பகுதியில் இருந்த மின்சார கம்பி மீது உரசியதில் வைக்கோல் கட்டைகள் தீப்பிடித்துள்ளது. காற்றின் வேகம் காரணமாக தீ முழுவதும் பரவிய நிலையில் ஓட்டுநர் சுரேஷ் லாரியை நிறுத்திவிட்டு ஆத்தூர் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். உடனடியாக சம்பவ இடத்துக்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். இருப்பினும் இந்த தீ விபத்தில் கோல்கட்டுகள் மற்றும் மினி லாரி இருந்து சேதமானது. இந்த தீ விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உலக தலைக்காய விழிப்புணர்வு தினத்தை அனுசரிக்கும் வகையில் ரேஸ்கோர்ஸ் சாலையில் தலைக்காயங்களின் மீதான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் தலைக்கவசம் அவசியம் அணிய வேண்டும் என்ற விழிப்புணர்வு பேரணி மீனாட்சி மிஷன் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையம் சார்பில் நடைபெற்றது. மதுரை மாநகரின் போக்குவரத்து இணை காவல் ஆணையர் ஆறுமுகசாமி இந்த இருசக்கர வாகன பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார்.
இதில் தலைக்காய மீதான விழிப்புணர்வு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளோடு தலைக்கவசங்களை முறையாக அணிந்திருந்த 100 அதிகமான இருசக்கர வாகன ஓட்டிகள் இப்பேரணியில் ஆர்வத்தோடு பங்கேற்றனர். புதுச்சேரி திருவள்ளுவர் சாலையில் உள்ள தனியார் மதுக்கடை ஒன்றில் 500 கள்ளநோட்டு கொடுத்து மதுபானங்கள் வாங்க முயன்றது தொடர்பாக புதுச்சேரி பிள்ளை தோட்டத்தைச் சேர்ந்த ஜெயபால், சாரம் தென்றல் நகரைச் சேர்ந்த மனோஜ்குமார், சரண் ஈஸ்வரன் கோவில் தெருவைச் சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் கமல் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 2.25 லட்சம் மதிப்பிலான கள்ளநோட்டுகளை பறிமுதல் செய்த போலீசார் இவ்வழக்கில் தொடர்புடைய சென்னை எர்ணாபூரைச் சேர்ந்த பிரதீப் குமாரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் குட்டத்து ஆவாரம்பட்டியில் அமைந்துள்ள பெரிய அந்தோனியார் கோவில் திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் மிக சிறப்பாக நடைபெறும். திருவிழாவில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு திருவிழாவில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்றது. போட்டியில் உள்ளூர் மாடுகளை தொடர்ந்து திண்டுக்கல், மதுரை, திருச்சி, மதுரை, புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 600 மேற்பட்ட காளைகளும் 450 மேற்பட்ட மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டனர். இதில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகளாக தங்க காசு, வெள்ளிக்காசு, கட்டில், பீரோ, சேர், சைக்கிள் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியைச் சேர்ந்த கனகவேல் என்பவர் வீட்டை பூட்டிவிட்டு வேலைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பியுள்ளார். அப்போது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த 18 பவுன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த காமராஜர் நகரைச் சேர்ந்த வீட்டில் திடீரென மின்கசிவு ஏற்பட்டுள்ளது. தீ மளமளவென வீடு முழுவதும் பரவியதில் வீடு தீப்பற்றி எரிந்துள்ளது. சம்பவ இடத்துக்கு வந்த ஊத்தங்கரை தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் வீட்டில் இருந்த டிவி, மின்விசிறி, 2 பவுன் தங்க நகை, 5000 ரூபாய் பணம் உள்ளிட்டவைகள் எரிந்து சேதமானது. இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை மாவட்டம் வடகோவை பகுதியில் உள்ள அவினாசிலிங்கம் பெண்கள் கல்லூரியில் 33வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக புதுதில்லியில் உள்ள இந்திய உச்சநீதிமன்ற நீதிபதி நாகரத்னா கலந்து கொண்டு அனைத்து மாணவிகளுக்கும் பட்டங்களை வழங்கினார். இதில் அனைத்து துறை சார்ந்த 85 மாணவிகளுக்கு பதக்கங்கள் வழங்கப்பட்டது. கல்லூரியின் வேந்தர் மற்றும் பேராசிரியர் தியாகராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் அவினாசிலிங்கம் கல்லூரியின் நிர்வாக அறங்காவலர் டாக்டர் மீனாட்சி சுந்தரம், துணைவேந்தர் பாரதி ஹரிசங்கர், பதிவாளர் முனைவர் கௌசல்யா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் அரசு துறைகளை தனியார்மயமாக்குவதை தடுத்து நிறுத்திட வலியுறுத்தி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் அனைத்து தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் அரசு துறைகளை தனியார்மயமாக்குவதை தடுத்து நிறுத்திட வேண்டும், கொடூரமான அத்தியாவசிய பாதுகாப்பு சேவைகள் அவசர சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும், பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை உடனே நிறுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் டிஜிட்டல் உறுப்பினருக்கான செயற்கை பயிற்சி முகாம் திருவண்ணாமலை தனியார் விடுதியில் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் கட்சியின் செயல் தலைவரும் திருவள்ளுவர் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் கே ஜெயக்குமார் பங்கேற்று கட்சி நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் காங்கிரஸ் திமுகவுடனான கூட்டணியில் எந்த நிலைப்பாடாக இருந்தாலும் காங்கிரஸ் திமுக நட்புறவு தொடரும் என திட்டவட்டமாக தெரிவித்தார். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் தமிழ்நாடு பெண்கள் இணைப்பு குழு சார்பில் அகில உலக பெண்கள் தினத்தையொட்டி இன்றைய பாலியல் சமத்துவமே நிலையான எதிர்காலம் என்ற தலைப்பில் தனியார் மண்டபத்தில் கருத்தரங்கு நடைபெற்றது. இந்த கருத்தரங்கை சர்வோதி இயக்குநர் சகாய சங்கீதா வழி நடத்தினார். நகர்மன்ற தலைவர் சிவகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் தமிழ்நாடு பெண்கள் இணைப்பு குழு மாநில செயற்குழு உறுப்பினர் ஆர் சித்ராதேவி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக காவல் துணை கண்காணிப்பாளர் முத்துக்குமார், காவல் ஆய்வாளர் மீனாட்சி ஆகியோர் பங்கேற்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் மாவட்ட தொழிலாளர் நலத்துறை, அரக்கோணம் நகர மளிகை வியாபாரிகள் சங்கம் மற்றும் அரக்கோணம் தொடர்வண்டி பயணிகள் சங்கம் சார்பில் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான தேசிய அளவிலான ஒருங்கிணைந்த அடையாள அட்டை வழங்கும் முகாம் நடைபெற்றது.
இந்த முகாமை தொடர்வண்டி பயணிகள் சங்க தலைவர் நைனா மாசிலாமணி மளிகை வியாபாரிகள் சங்க தலைவர் அசோகன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். அரக்கோணம் மளிகை வியாபாரிகள் சங்க கட்டிடத்தில் நடைபெற்ற இந்த முகாமில் ஆட்டோ ஓட்டுநர்கள், வீட்டு பணிப்பெண்கள், வணிக நிறுவன ஊழியர்கள், தள்ளுவண்டி வியாபாரிகள், கட்டுமான தொழிலாளர்கள் உட்பட 200 மேற்பட்டோர் பங்கேற்று பதிவு செய்தனர். இதன் மூலம் மத்திய அரசு மூலம் விபத்து காப்பீடு, முழு உடல் ஊனம், பகுதியளவு ஊனம் மற்றும் விபத்து மரணம் உள்ளிட்டவைகளுக்கு இழப்பீடு கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. தென்காசி மாவட்டத்தில் கால்நடைகளுக்கு கோமாரி நோய் இரண்டாவது சுற்று தடுப்பூசி செலுத்தும் பணியை மாவட்ட ஆட்சியர் கோபால சுந்தரராஜ் துவக்கி வைத்தார். இதில் மாவட்டத்தில் 124,216 பசுவினம் மற்றும் 9,070 எருமையினம் என மொத்தம் 133,216 கால்நடைகளுக்கு தொடர்ச்சியாக 21 தடுப்பூசி போடப்படவுள்ளது. இந்த பணியை கால்நடை உதவி மருத்துவர்கள் தலைமையில் 29 குழுக்கள் மேற்கொள்ளும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முகாமில் மண்டல இணை இயக்குநர் தியோபிலஸ் ரோஜர், உதவி இயக்குநர் வெங்கட்ராமன், மருத்துவர்கள் சசிகுமார், செல்வ குத்தாலிங்கம், சிவக்குமார் மற்றும் இளஞ்சி பேரூராட்சி தலைவர் சின்னத்தாய், துணைத் தலைவர் முத்தையா, வார்டு உறுப்பினர்கள் மற்றும் திரளான கால்நடை வளர்ப்போர் கலந்து கொண்டனர். சென்னை ராயபுரத்தில் உள்ள டிராவல்ஸ் நிறுவனத்தில் இருந்து வாடகை காரை ஓட்டுநர் மெய்ஞானம் என்பவர் எடுத்துக்கொண்டு பயணிகளுடன் ஆந்திர மாநிலம் தடா நோக்கி சென்று கொண்டிருந்தார். இந்நிலையில் மாதவரம் ரவுண்டானாவை கடந்து செல்லும் போது கார் பழுதடைந்தது போல இருந்ததால் சாலை கோரும் வாகனத்தை நிறுத்தி என்ஜினின் முன்பக்கத்தை மெய்ஞானம் திறக்க முயன்றுள்ளார். அப்போது திடீரென கார் தீப்பற்றியுள்ளது. இதனையடுத்து காரில் இருந்த பயணிகள் மூவரும் கீழே இறங்கி அலறி எடுத்து ஓட்டம் பிடித்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போக்குவரத்து காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத்துறையினர் தீயை அணைத்தனர். எனினும் கார் முழுவதும் எரிந்து சாம்பலானது. இந்த சம்பவம் குறித்து மாதவரம் போக்குவரத்து புலனாய்வு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் கூத்தப்பாக்கத்தில் உள்ள திருமண மண்டபத்தில் சென்னை ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மற்றும் கூத்தப்பாக்கம் ரோட்டரி சங்கம் சார்பில் பிளஸ் டூ மாணவ மாணவிகளுக்கான உனது வெற்றிப்பாதை ஊக்குவித்தல் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. கூத்தப்பாக்கம் ரோட்டரி சங்க தலைவர் ரோட்டரியன், பொறியாளர் எஸ் பழனிவேல் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற காவல்துறை கண்காணிப்பாளர் டாக்டர் கலியமூர்த்தி கலந்து கொண்டு சிறப்பு சொற்பொழிவாற்றினார். இந்த நிகழ்வில் 1500 மேற்பட்ட மாணவ மாணவிகள், ஆசிரிய பெருமக்கள் கலந்து கொண்டனர். அகில இந்திய வர்த்தக தொழில் சங்கம் சார்பில் தூத்துக்குடி மேயர் ஜெகன் பெரியசாமிக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இந்த விழாவிற்கு தலைவர் ஜோ பிரகாஷ் தலைமை தாங்கினார். தூத்துக்குடி மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் சால்வை அணிவித்தனர். பின்னர் அகில இந்திய தொழில் வர்த்தக சங்கம் சார்பில் கோரிக்கை மனுவை மேயர் ஜெகன் பெரியசாமியிடம் வழங்கினர். தூத்துக்குடியில் சர்வதேச சமய நல்லிணக்க வாரத்தை முன்னிட்டு சமய நல்லிணக்க உறுதிமொழி மற்றும் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் சமய நல்லிணக்கத்தை வலியுறுத்தி உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இந்நிலையில் சமய நல்லிணக்கம் சார்பில் நடத்தப்பட்ட கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. மதுரையில் இந்திய மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் உள்ள சட்டங்களை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து சிஐடியு அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பாக வருகிற மார்ச் 28-29 ஆகிய தேதிகளில் பொது வேலைநிறுத்தம் மற்றும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தொழிற்சங்க அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். கோவை மாவட்டம் வால்பாறை நகராட்சி பகுதியில் 300 மேற்பட்ட கடைகள் உள்ளது. இந்நிலையில் வாடகை நிலுவைத் தொகை உள்ள கடைகளுக்கு ஆணையாளர் சீல் வைத்தார். ஆணையாளர் சுரேஷ்குமார் தலைமையில் பொறியாளர் வெங்கடாச்சலம், சுகாதார ஆய்வாளர் செல்வராஜ் ஆகியோர் சீல் வைக்கும் பணியை மேற்கொண்டனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வியாபாரிகள் ஆணையாளரை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானை அடுத்துள்ள கவுந்தப்பாடி பகுதியைச் சேர்ந்த முகமது இக்பால் அப்ஷான் ஆகியோரது 4 மகள் ஹனுனா சஜ்வா சிறுமி கண்களை கட்டிக்கொண்டு 1:10 சிலம்பம் சுற்று நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தார். இந்த சிலம்பம் சுற்றும் உலக சாதனையின் போது அவரது உறவினர்கள் கைகளை தட்டி உற்சாகப்படுத்தினர். இதற்கு முன்பு ஹனுனா சஜ்வா 195 நாட்டு கொடிகளின் பெயர்கள் வாசிப்பில் இந்திய புக் ஆஃப் ரெக்கார்ட், கலாம் வேர்ல்டு ரெக்கார்ட் மற்றும் 30 சிலம்பம் சுற்றி யுனிவர்சல் ரெக்கார்ட் செய்து படைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.
தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றின் கரையை கடக்க முயன்றபோது வேலூர் மாவட்டம் கமவான்பேட்டையைச் சேர்ந்த கௌதம் என்ற இளைஞர் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் அவரை தேடும் பணியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் இறந்த நிலையில் நீரில் மிதந்த கௌதமின் உடலை கண்ட காவல்துறையினர் அவரது உடலை மீட்டு உடற்கூராய்வுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி காவல்துறையில் காலியாக உள்ள காவலர்கள் ரேடியோ டெக்னீஷியன் உள்ளிட்ட 431 பணியிடங்களை நிரப்ப நடைபெற்ற உடற்தகுதி தேர்வில் ஆண்கள் 2207 பேர், பெண்கள் 687 பேர் என மொத்தம் 2894 பேர் தேர்வாகினர். இவர்களுக்கான எழுத்துத் தேர்வு புதுச்சேரியில் 5 மையங்களில் நடைபெற்றது. இந்நிலையில் தேர்வு நேர்மையாகவும் வெளிப்படையாக நடப்பதற்காக தேர்வு மையங்களுக்கு தேர்வர்கள் தீவிர சோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்பட்டனர். தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகம் சார்பில் தனியார் வேலைவாய்ப்பு முகாம் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி துவக்கி வைத்தார். இதனையடுத்து தனியார் வேலைவாய்ப்பு முகாம் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 50 மேற்பட்டோருக்கு முதற்கட்டமாக பணி ஆணையை கனிமொழி வழங்கினார். இதனைத் தொடர்ந்து பேசிய அவர், தமிழக முதல்வரின் உத்தரவுப்படி மாவட்டம் தோறும் தனியார் வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது என்றும் இந்த வேலைவாய்ப்பு முகாமில் இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டார். சென்னையை அடுத்த அம்பத்தூரின் பல்வேறு பகுதிகளில் கஞ்சா விற்பனை செய்து வந்த நவீன் என்கிற ஷியாம் சுந்தர், வீரப்பன், அஜய், ஸ்ரீதர் மற்றும் கோகுல் உள்ளிட்ட 5 பேரை கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து சுமார் 50,000 ரூபாய் மதிப்புள்ள 2 கஞ்சாவை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கடலூர் மேற்கு மாவட்டம் பெண்ணாடம் அருகே உள்ள முருகன்குடி கிராமத்தை 80 கூலி விவசாயி பிச்சமுத்து, இவர் இயற்கை உபாதை கழிக்க திட்டக்குடி விருதாச்சலம் நெடுஞ்சாலையை கடக்க முயன்றபோது விருதாச்சலத்தில் இருந்து திட்டக்குடி நோக்கி சென்ற அரசு பேருந்து எதிர்பாராத விதமாக பிச்சமுத்து மீது அதிவேகமாக மோதியது. இதில் பிச்சமுத்து சம்பவ இடத்திலேயே பலியானார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த காவல்துறையினர் பிச்சமுத்துவின் உடலை கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் பிச்சமுத்து மகன் செல்வராச கொடுத்த புகாரின் பேரில் பெண்ணாடம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.